செல்வர், இயற்றமிழ் செல்வம், சிலம்பு செல்வர் என்கிற சிறப்புகளுக்கு எல்லாம் உரியவர் மாபோ சிவஞானம் அவர்கள். சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள சால்வன் குப்பம் என்னும் பகுதியில் பிறந்த இவர் குடும்ப வறுமையால் தனது பள்ளிப்படிப்பை 3ஆம் வகுப்போடு முடித்துக் கொண்டார். குழந்தை தொழிலாளியாக நெசவு தொழிலில் ஈடுபட்ட இவர் பின்னர் அச்சுக்கோக்கும் பணியில் சேர்ந்து பணிபுரிந்தார். தொடக்க காலத்தில் காங்கிரஸ் இயக்கத்தில் சிறந்த சொற்பொழிவாளராக திகழ்ந்த மாபோசி விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு பலமுறை சிறை சென்றார். பாரதியின் எழுத்துக்கள் மூலம் சங்க இலக்கியங்களின் அறிமுகம் பெற்ற இவர் தமிழ் அறிவையும் புலமையையும் வளர்த்து கொண்டார். கதர் வளர்ச்சி, மது விலக்கு, தீண்டாமை ஒழிப்பு போன்ற பணிகளில் ஈடுபட்ட இவர் மொழிவாரி மாகாண பிரிவினை கிளர்ச்சியை தமிழகத்தில் தொடங்கி தமிழ் மாநிலம் அமைய வழிவகுத்தார். சிலப்பதிகாரத்திற்காக முதன் முதலாக மாநாடு நடத்தி ராபி சேதுப்பிள்ளை, மு வரதராசனார் போன்ற தமிழறிஞர்களின் நன்மதிப்பை பெற்ற மாபோசி மலேசியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் நடந்த உலக தமிழ் மாநாடுகளில் தமிழக அரசின் பிரதிநிதியாக கலந்து கொண்டார். கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், வள்ளுவர் வகுத்த வழி, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு போன்ற 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள இவர் பத்மஸ்ரீ விருது, கலைமாமணி விருது போன்ற உயரிய விருதுகளை பெற்றுள்ளார். இவரின் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூல் இவருக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுத்தந்தது. இவரது 100ஆண்டு விழாவினை முன்னிட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் இவரது நூல்களை நாட்டுடைமை ஆக்கியதோடு இவருக்கு சிலை அமைத்து சிறப்பித்தார். சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் சட்டமன்ற மேலவை தலைவராகவும் தமிழ் வளர்ச்சி உயர்நிலை குழு தலைவராகவும் பணியாற்றிய இவர் கல்வித்துறையில் ஆற்றிய பணிகளை பாராட்டும் விதமாக யுனெஸ்கோ இவருக்கு நற்சான்றிதழ் வழங்கியதோடு சென்னை பல்கலைக்கழகமும் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி இவரை கௌரவித்தது. தமிழ், தமிழர், தமிழகம் என தன் இறுதி மூச்சு வரை தமிழ் தொண்டு புரிந்த மாபோ சிவஞானம் அவர்களின் நினைவு தினம் இன்று. Thank you.